ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஷேர் மார்க்கெட் மாதிரி இதுவும் ஒரு கேம்பிளிங்கான விஷயம். அது நீங்கள் நிறையா மணியை லாஸ் பண்ணுறது நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் பேசிக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எப்படி எடுத்துருப்பாங்கன்னா, அது ஒரு புரோக்கர் சொல்லியோ புரோக்கர் அவங்க சொல்கிற மியூச்சுவல் ஃபண்டை எதை பற்றியுமே யோசிக்காமல் எதை பற்றியுமே அனலைசிஸ் பண்ணாமல் அவங்க சொன்ன ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பிளாங்காக எடுக்கிறனால தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஒரு அனலைசிஸ் பண்ணி கரெக்டான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் சூஸ் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸுங்கிறது நீ நினச்சி பார்க்கறத ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்படி ஒரு பர்ஃபெக்டான மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி சூஸ் பண்ணுறது, அது நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அனலைசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் அந்தமாதிரி எந்த சார்ஜஸ்மே இல்லாமல் 0% சார்ஜஸில் எப்படி நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்டான டிப் உங்களுக்கு தர போகிறேன். ஸோ திஸ் இஸ் அபின், வெல்கம் டு மை சேனல். சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அதிகமாக எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வேணும் அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணுறது முன்னாடி எந்தெந்த விஷயத்தை நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 10 செக்லிஸ்ட்டை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பட் அந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 கொஸ்டினாக உங்ககிட்ட நீங்கள் கேட்கணும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் விஷயம் என்னன்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டை லாங் டேர்ம் பண்ண போகிறீங்களா இல்லை ஷார்ட் டேர்ம் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஸ்க் டாலரன்ஸ், அதாவது நீங்கள் எடுக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருந்தால் ஓகேவா, அதாவது வந்து ஃப்ளக்சுவேஷன் அதிகமானால் அந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப கீழே போனாலும் ஓகே எனக்கு அதிகமாக ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை எனக்கு ரிஸ்க் வேணாம் எனக்கு கம்மியான ஒரு ப்ராஃபிட் தான் பரவாயில்ல ஃப்ளக்சுவேஷன் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. இந்த 2 குவஸ்டினுக்கும் கரெக்டாக ஒரு ஆன்சர் பண்ணிக்கோங்க. உங்கள் கோல் என்னன்றதை ஃபஸ்ட் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் கூட போகலாம். இப்போ எக்ஸிஸ்டன்ஸ், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எத்தனை இயர்ஸாக இருக்குது, மார்க்கெட்டில் எத்தனை இயர்ஸ் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் பார்க்கணும். இப்போ புதுசாக மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு நீங்கள் கொண்டு வரவங்க மார்க்கெட்டில் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எந்த ஒரு சேஃப்டியுமே இருக்காது, மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரியுமே இருக்காது. அந்த ஃபண்ட்ஸ்லாம் எப்படி வந்துட்டு நம்ம ஏறிட்டு இருக்குது, எந்த அளவுக்கு இறங்கிட்டு இருக்குது, எந்த அளவுக்கு டிப்பாக இருக்குது அப்படின்னு எந்த விஷயமே நோட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஒரு ஃபண்டை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அது ஒரு லாங் டேர்ம் ஹிஸ்ட்ரியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படிங்கப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்கான டீட்டெயிலுங்கிறது கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பேக்ரவுண்ட் செக் அபவுட் ஃபண்ட் மேனேஜர். ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னா யாருன்னா, நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபண்ட்ஸில் அதாவது அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஸ்டாக்லாம் மேனேஜ் பண்ணுறவங்க பேர் தான் ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் எந்தெந்த ஸ்டாக்கும் இந்த குவார்ட்டரில் இருக்கலாம், எந்தெந்த ஸ்டாக்கில் நம்ம வந்துட்டு செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஃபண்ட் மேனேஜர் கரெக்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃபண்ட் மேனேஜராக இருந்தால் தான் அந்த ஃபண்ட்ஸ் அவங்க கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண இந்த ஃபண்ட்ஸில் எந்தெந்த மாதிரி அவங்க பிளான்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க லாஸ் ஃபண்ட்ஸ்லாம் வந்து ப்ராஃபிட்டில் போயிருக்கா லாஸ் ஆயிருக்கா, அப்படி லாஸ் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணம் எதுனால் லாஸ் ஆகுன்னு சொல்லி அந்த ஃபண்ட் மேனேஜரை பற்றி சின்னதாக ஒரு அனலைசிஸ் பண்ணுங்க. இது எப்படி அனலைசிஸ் பண்ணுறது, எங்கெங்கே போய் நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற நான் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு இந்த செக்லிஸ்ட்டை மட்டும் பார்ப்போம். ரிவ்யூ த ஸ்கீம் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டில் இந்த ஸ்கீம் என்ன மாதிரி இருக்குது, அது எடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்கை இக்விட்டியில் போட்டிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்கை ஃபண்ட்ஸுக்குன்னு தனியாக டைவர்ஸிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த இக்விட்டியில் அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஹை கேப் ஸ்டாக் எவ்வளோ, லோ கேப் ஸ்டாக் எவ்வளோ, மிட் கேப் ஸ்டாக் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு ஹை கேப் ஸ்டாக்கில் அதிகமாக வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ரிஸ்க் லெவலுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஹை கேப் ஸ்டாக்ஸ் அவ்வளோவா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது, ஆனால் அதேமாதிரி ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கும். இதே நீங்கள் ஒரு லோ கேப் ஸ்டாக் எடுத்துக்கிங்க, ஒரு 100 ருபீஸ் அவங்க ஒரு 150 ருபீஸ் இருக்கிற ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அது ஃபண்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு 5 ருபீஸ் 10 ருபீஸ் இறந்துச்சுனாலே உங்களுக்கு உங்களுடைய ஓவரால் பர்சன்டேஜ்லேருந்து 1% 2% இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி எந்தெந்த பார்ட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த இக்விட்டியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் பாண்ட்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்க்கான டீடெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் அனலைசிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. AUM, அசஸ் ஸ்டாண்டர்ட் மேனேஜ்மெண்ட். என்ன ப்ரோ புரியாத ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க அப்படின்னா, அதில் அசஸ் ஸ்டாண்டர்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டோடைய அசஸ்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். சில ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஒரு அசஸ்ட் வேல்யூங்கிறது டிஃபர் ஆகும். அது எதை பொறுத்து டிஃபர் ஆகும்னா எவ்வளோ அமௌண்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறத வச்சு தான் இது டிஃபர் ஆகும். ஒரு சின்ன மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு 10 crore 20 crore தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதே ஒரு லார்ஜ் மியூச்சுவல் ஃபண்ட், அதிகமாக ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 50 crore 100 crore வரைக்கும் கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அதோடைய குவாலிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டாக் ப்ரொடியூஷன் வேல்யூ ப்ரொடியூஷன்ங்கிறது அக்யூரேசி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு மோஸ்ட்லி அந்த லா அந்த ஸ்டாக் வந்து அந்த சாரி அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்து வந்துட்டு ஃபண்ட்ஸ் ஹிஸ்டோரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இந்த ஃபண்ட் வந்து இது மாதிரி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதோட ஹிஸ்டரியில் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எவ்வளோ தூரம் ஹைக்கு போயிருக்கு, எவ்வளோ தூரம் லோக்கு போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த லெவலை வச்சு தான் நீங்கள் எந்த இடத்துல கரெக்டாக பை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். இப்போ அந்த ஸ்டாக் வந்துட்டு ஓவரால் லோவிலேருந்து கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னா அது எந்த இடத்துல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகுது, அது லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும்போது இடத்துல பை பண்ணிங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த ஃபண்டை ரொம்ப லோ ப்ரைஸில் பை பண்ணிருப்பீங்க. அப்படிங்கும்போது நெக்ஸ்ட்டு போகும்போது அந்த லோவை விட்டு கீழே போகிறதுக்கு அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் விட மாட்டாங்க, அவங்க முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட அதை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதோட ஹையை நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் அதை ஈஸியாக செல் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது எந்தெந்த சுச்சுவேஷனில் இந்த ஸ்டாக் வந்து டவுன் ஆயிருக்கு, எந்தெந்த பீரியடில் இந்த ஸ்டாக் வந்து டவுன் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு இயர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே செகண்ட் குவார்ட்டருக்குள்ளே தேர்ட் குவார்ட்டருக்குள்ளே இந்த ஃபண்ட் வந்து டவுன் ஆகுது அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஃபண்ட் வந்து நெக்ஸ்ட் டைம் டவுன் ஆகும்போது அந்த ஃபண்டை நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வாங்குறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்படி நீங்கள் ஃபண்ட் உங்களுக்கான மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணும்போது உங்களுடைய வின்னிங் பாசிபிலிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாகும். நம்பர் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லோட். இது முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த ஃபண்ட் வந்துட்டு எந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பண்ணணும், எந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முன்னாடி கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது இப்போ ஒரு ஃபண்ட் வந்துட்டு ரொம்ப கீழே போகுது, அந்த கீழே போனதுலேயே லைட்டாக ஒரு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அந்த ஃபண்டை வாங்கிக்கணும். அந்த ஃபண்டை வாங்கிட்டு எவ்வளோ தூரம் என்னோட கோல் எவ்வளவு, இந்த அமௌண்ட்டில் எனக்கு போனச்சுன்னா செல் ஆகிட்டு செல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோல் செட் பண்ணி வச்சுக்கணும். அந்த கோலை நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போனால் நீங்கள் அதை செல் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணக்கூடாது. உங்கள் கோல் ரீச் ஆகிடுச்சுனா நீங்கள் அடுத்த நிமிஷம் செல் பண்ணிடணும். அப்படி இல்லை ஒரு லாங் டேர்முக்கு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த இயருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மேலே கேல்குலேட் பண்ணிக்கணும். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் போகிறீங்க அப்படின்னா அது வந்து பர் இயருக்கு 7% தராங்க. பட் நீங்கள் எடுத்துக்கிற மியூச்சுவல் ஃபண்டில் ஆவரேஜாக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு 12% பர் இயருக்கு தருது அப்படின்னா நீங்கள் அந்த 12% செட் பண்ணி வச்சுக்கணும். மேபி ஃபஸ்ட் இயர்லேயும் செகண்ட் இயர்லேயும் அந்த ஃபண்டு கீழே இறங்கிட்டு இருக்கு, பட் தேர்ட் இயரில் ஃபோர்த் இயரில் வந்துட்டு நீங்கள் ஒரு 20% 24% பர் இயருக்கு வந்துட்டு அது ரிட்டர்ன்ஸ் தருது அப்படின்னா உங்களுடைய கோல் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் விட்டது நீங்கள் அடுத்த 2 இயர்ஸில் அதிகமாகவே எடுத்துட்டீங்க. ஸோ அந்த இடத்துல கோல் ரீச் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் செல் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் செல் பண்ணால் தான் உங்களுடைய லாஸை நீங்கள் வந்து தவிர்க்க முடியும். ஏன்னா அதிகமாக ஏதும் சொல்லி ஹோல்ட் பண்ணிங்கன்னா மேபி அது வந்து கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 7 வந்து வோலடிலிட்டி மெஷர். அது இது என்னென்னா ஃப்ளக்சுவேஷன், அந்த ஸ்டாக்ல வந்து ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருக்குது, அந்த ஃபண்டில் வந்து ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சில ஃபண்ட்ஸ் எடுத்துட்டீங்க, இப்போ டெப்ட் ஃபண்ட் இல்லை பேலன்ஸ் ஃபண்ட் மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், பட் அந்தளவுக்கு கீழே இருந்ததுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் நீங்கள் டெப்ட் ஃபண்ட்லாம் போனீங்க அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே நீங்கள் உங்களுக்கான கோல் எதுன்னு சொல்லி செட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கிறது வேணுமா கம்மியாக இருக்கிறது வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அந்த விஷயத்தை நோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வொலடிலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். உங்களுடைய கோல் வந்துட்டு ஹை ரிஸ்க்காக இருந்தாலும் ஹை ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்துட்டு ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ஹை ஃப்ளக்சுவேஷன் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் வரதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. பட் நீங்கள் ரிஸ்க்லாம் வேணாம் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து நீங்கள் லோ ஃப்ளக்சுவேஷன் இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளக்சுவேஷன் ஃப்ளக்சுவேஷன் மெஷர். இந்த ஃப்ளக்சுவேஷன் மெஷர்லாம் ஒன்றும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் கோல் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு செக்லிஸ்ட் நீங்கள் ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் உங்கள் கோல் எப்படி இருக்குது, எனக்கு அதிகமாக ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் பரவாயில்ல ப்ராஃபிட் அதிகமாக இருக்கணும், அதிகமாக ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு அதிகமாக ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிற கோல் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக ஃப்ளக்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து அதிகமாக ரிஸ்க் எடுக்க விரும்பல, எனக்கு வந்து ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் ஓகே ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளக்சுவேஷன் கம்மியாக இருக்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளக்சுவேஷன்ங்கிறது ஒவ்வொரு ஃபண்டுக்கும் டிஃபர் ஆகும். ஏன்னா இப்போ டெப்ட் ஃபண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது ஃப்ளக்சுவேஷன் வந்து அவ்வளோவா இருக்குது, ஆனால் ப்ராஃபிட்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இவங்க 8-10% வரைக்கும் தான் டெப்ட் ஃபண்டில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். பட் அதே நீங்கள் ஈக்விட்டி ஃபண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்லி 20% 25% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த ஃபண்ட் வந்து ரொம்ப அதிகமாக மேலே போகும், திடீர்னு அந்த ஃபண்ட் ரொம்ப கீழே இறங்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுடைய கோலை பொறுத்து இந்த ஃப்ளக்சுவேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 9 வந்து ஃபண்ட் சார்ஜஸ். அதாவது இந்த ஃபண்டுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, அது இல்லாமல் அந்த டேக்ஸ் எவ்வளோ போகுது, அந்த அதர் சார்ஜஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் அந்த ஃபண்டில் கால்குலேட் பண்ணணும். அந்த ஃபண்டை கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அடுத்த பாசிபிலிட்டி கூட நல்ல ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிருக்கோம், இன்னொரு ஃபண்டோட நீங்கள் அந்த ஃபண்டை கம்பேர் பண்ணணும். ஸோ இதில் எந்த ஃபண்டுக்கு வந்து சார்ஜஸ் கம்மியாக அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி அந்த ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு அவுட்கம் ஓவராலாக ப்ராஃபிட் வரும்போது அதே நீங்கள் வெளில வரும்போது ஓவரால் நீங்கள் செல் பண்ணிட்டு வெளில வரும்போது இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி அந்த ப்ராஃபிட்டுங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்கிறது முன்னாடி நீங்கள் இந்த டேக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப கன்சிடர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்போ நிறைய மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வர ப்ராஃபிட்லேருந்து அதில் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். சில மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அதுமாதிரி டேக்ஸ் எதுவுமே இருக்காது. இன்னும் சில மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் இருக்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களுடைய டேக்ஸ் நீங்கள் காமிச்ச முடியாது, ஏடிசி அந்த மாதிரி நீங்கள்
பாப்புலர் லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட் அமௌண்ட் நீங்க அதை காமிச்சு நீங்க டாக்ஸ் டிடக்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்க மியூச்சுவல் ஃபண்ட்ல எது உங்களுக்கான பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணி இது ஏதாச்சும் டிஃபர் ஆகும் அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஃபண்ட்ல எவ்வளவு வந்துட்டு அதாவது நீங்க பாண்ட்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸ்ல வந்து எவ்வளவு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த டாக்ஸ்ங்கிறது டிஃபர் ஆகும் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும். ஸோ அதுல எது பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அதுல எது டாக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய ப்ராஃபிட் அவுட்கம்ங்கிறது பெஸ்டா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய டாப் 10 பெஸ்ட் செக்லிஸ்ட் ஆஃப் ஃபைண்டிங் எ மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, நீங்கள் இதில் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.